அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் அழுத்தம் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்ராஜ் விருப்ப ஓய்வில் செல்வதற்காக உள்துறை செயலாளரிடம் மனு அளித்துள்ள சம்பவம் மக்களிடம் பேசுபொருளாகியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக மோகன்ராஜ் பணியாற்றி வருகிறார் இவர் பதவியேற்ற நாள் முதல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நம்பர் ஒன் லாட்டரி கள்ளச்சாராயம் போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்டவற்றை குறைக்க பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் மூலமாக பொதுமக்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளார் இவர் இன்னும் ஏழு மாதங்களில் ஓய்வு பெறவுள்ளார் இந்நிலையில் தொடர்ந்து அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் அழுத்தம் காரணமாக விருப்ப ஓய்வில் செல்ல தமிழக உள்துறை செயலாளர் அமுதாவிடம் மனு அளித்திருக்கிறார் ஒரு மாவட்டத்தையே பாதுகாக்கும் அதிகாரத்தில் இருக்கும் அதிகாரி ஒருவர் விடியா திமுக ஆட்சியில் அரசியல் அழுத்தம் காரணமாக விருப்ப ஓய்வில் செல்ல விரும்புவது பொதுமக்கள் மற்றும் பிற காவலர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது